அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ட்ரூத் ஆல்வேஸ் வின் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். உண்மை எப்போதும் ஜெயிக்கும். உண்மை எப்போதும் ஜெயிக்குன்னா எந்த அடிப்படையில் ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே அந்த ஜாதகத்தில் பேஸ் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ரெண்டாவது, லக்னாதிபதி கூட பாவ கிரகங்கள் சேராமல் இருக்கணும். அதாவது லக்னாதிபதி கூட கேது பகவான் சேர்ந்தாலும் சரி, லக்னாதிபதி கூட புதன் சேர்ந்திருந்தாலும் சரி, எந்த வகையிலும் ரெண்டாம் அதிபதியோடு பாவ கிரகங்கள் சேராமல் இருந்து லக்னாதிபதியோடையும் பாவ கிரகங்கள் சேராமல் இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் உண்மையைத்தான் எப்பொழுதும் நம்புவார். உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும், ட்ரூத் ஆல்வேஸ் வின் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடு உடையவர். யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு சிறிதும் இழைக்காதவர். இரண்டாம் அதிபதியோடையும் லக்னாதிபதியோடையும் பாவ கிரகங்கள் சேராமல் இருப்பவர்கள் எப்பொழுதும் உண்மைதான் ஜெயிக்கும் என்ற கொள்கை உடையவர்கள். ட்ரூத் ஆல்வேஸ் வின் என்பது இவர்களுடைய தாரக மந்திரமாகும். இவை பொதுவான தகவல்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.